ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கங்க. இன்றைக்கி நம்ம சாய் கிருஷ் ஃபுட் சேனல் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, ரொம்ப சூப்பரான ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த சட்னி பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாக நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம். வீடியோவில் போகிற மாதிரி நம்ம சேனல் நீங்கள் புதுசாக பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சாய் கிருஷ் ஃபுட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே எப்படி சேர்ந்து பார்க்கலாம். ஒரு டேஸ்டான ஈஸியான ஒரு சட்னி ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். இந்த சட்னி ரெசிபி பார்த்தீங்கன்னா நம்ம டக்குன்னு செஞ்சிடலாம், ரொம்ப சூப்பராக சுவையாக இருக்குங்க. இப்போ வாங்க நம்ம எப்படி சேர்ந்து பார்த்தலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஆயில் விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னாங்க ஆயில் சூடாகிடுச்சு. இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 3 ஸ்பூன் அளவுக்கு வெள்ளை உளுந்து எடுத்து வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாங்க. இப்போ சேர்த்து நல்லா சவந்து வர அளவுக்கு ஸ்டவ்வை கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு வறுத்து விட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா சவந்து வர அளவுக்கு வறுத்து விட்டாச்சு. அடுத்து பார்த்தீங்கன்னா இதோட சேர்க்க வேண்டிய பொருள் பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு பச்சை மிளகாய், ஒரு துண்டு மட்டும் பூண்டு போதுங்க. இதெல்லாம் சேர்த்து நல்லா கலந்துக்கிட்டு வதக்கி விட்டுக்கலாம். பாருங்கள், நல்லா பூண்டு, கருவேப்பிலை, பச்சை மிளகாய் எல்லாமே நல்லா வதங்கிருச்சுங்க. அடுத்து இதோட சேர்க்க வேண்டிய பொருள் பார்த்தீங்கன்னா தேங்காய் கால் மூடி அளவுக்கு சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி வச்சுருக்கு, அதையும் இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு 2 நிமிஷம் போல் வதக்கி விட்டுக்கலாம். நல்லா அந்த ஈரப்பதம் போகிற அளவுக்கு 2 நிமிஷம் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா 2 நிமிஷம் ஆகிடுச்சுங்க. பார்த்தீங்கன்னா தேங்காயும் நல்லா வதங்கிடுச்சு. இப்போ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்டவ்வை ஆஃப் பண்ணி ஆற வச்சுக்கலாம். பார்த்தீங்கன்னா நம்ம வதக்கி வச்சதெல்லாம் நல்லா ஆறிடுச்சுங்க. இப்போ இதை மிக்ஸி ஜாருக்கு மாற்றிடலாம். இப்போங்க பார்த்தீங்கன்னா மிக்ஸி ஜாருக்கு மாற்றியாச்சு. இப்போ இதில் தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. இதோடவே பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக புளி பதையும் சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்லா கெட்டியாக அரைச்சி எடுத்துக்கலாங்க. இந்த சட்னி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கெட்டி சட்னி மாதிரி இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அரைச்சி எடுத்தாச்சுங்க. இப்போ இதை பார்த்தீங்கன்னா ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, இந்த மாதிரி இருக்கணும். சட்னி பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ இதை நம்ம பவுலுக்கு மாற்றிடலாம். பாருங்கள், ஒரு பவுலுக்கு மாற்றியாச்சு. ரொம்ப சூப்பரான டேஸ்ட்டான ஒரு சட்னி ரெடி ஆகிடுச்சுங்க. இதே மாதிரி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்குது. இந்த சட்னி பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சாய் கிருஷ் ஃபுட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான சமையல் வீடியோவில் சந்திக்கலாம்.